அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பங்குச்சந்தை பயிற்சி வல்லுநர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். சாய்ஃபின்டெக் சேனல் வழியாக மற்றும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வாரம் நிறைய எபிசோட்ஸ், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஃபின்டெக் சேனல் வழியாக பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பேசிக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வீடியோஸில் கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய புதிய விஷயங்கள், எப்படி ட்ரேடிங் பண்ணுறது. ஏன்னா இந்த சாய் ஃபின்டெக் சேனல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, எளிய முறையில் தமிழில் எப்படி வந்து நீங்கள் வந்து பங்குச்சந்தையை அலசி ஆராய்ந்து பங்குகளை வாங்குவது, எப்படி விற்பது, அந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். முதன் முறையாக பார்க்குறவங்க இந்த சாய் ஃபின்டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் வேணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ரொசீஜர், ஃபார்முலா, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த டிமெட் அக்கௌண்ட்டு அப்படிங்கிற அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்படி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது செல்ஃபாக நீங்களே பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு மென்பொறி ஒன்று வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ண முடியும். அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, டெய்லி ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. இன்ட்ராடேனா டெய்லி ட்ரேடிங், பை டுடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே கொடுக்கறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி பங்குச்சந்தை, பொருள் வணிகச்சந்தை, நாணயச்சந்தை, இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அதெல்லாம் தேவைப்படுறவங்க அந்த பழைய எபிசோடை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் பாருங்கள், டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு பங்குச்சந்தையிலையோ எதில் வேணாலும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மென்பொறி மூலமாக தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே முடியும். ஸோ கணிப்பொறியை நன்றாக கையால் தெரிந்திருக்க வேண்டியது கட்டாய அவசியம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர், உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நீங்கள் பையிங் செல்லிங் எல்லாமே பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேரை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அப்படி அது அந்த சாஃப்ட்வேரில் முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் போதே யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ தெரியாதவங்க அதை எப்படி வந்து அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் முதல்ல வந்து எப்படி வந்து லாகின், லாக்அவுட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாஃப்ட்வேர் லாகின் ஆன உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ இதில் வந்து என்எஸ்சி ரேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, கம்பெனி நேம், நீங்கள் எந்த கம்பெனி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி நேமை முதல்ல என்ன கொண்டு வரணும், ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரணும். ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் பை செல் ஆரம்பிக்கவே முடியும். அது வந்து என்எஸ்சியாக இருந்தால் அதே மாதிரி தான். என்எஃப்ஓ, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் கம்பெனியை நீங்கள் லிஸ்டிங்குள்ளே உள்ளே கொண்டு வரணும், சரிங்களா? மார்க்கெட் வாட்ச், அந்த மார்க்கெட் வாட்ச்க்குள்ளே கொண்டு வரணும். கமாடிட்டி, கமாடிட்டினா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் எம்சிஎக்ஸ். கமாடிட்டிங்கிற அந்த மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த பொருட்களை முதல்ல நீங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். அது நேச்சுரல் கேஸாக இருக்கலாம், அல்லது சிங்காக இருக்கலாம், எது வேறு இருக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஷினுக்குள்ளே கொண்டு வரணும். அதற்கு அடுத்தபடியாக தான் அதுக்கு நம்ம வந்து பை செல்லே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தேவையில்லாத நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் அது மாதிரி வடிவமைக்கப்பட்டதா, இப்போ இந்த ஸ்க்ரீன் அப்போ காட்டுற ஸ்க்ரீன் வந்து எல்லா டிமெட் அக்கௌண்ட்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். எங்கே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து காமனாக தான் இருக்கும். சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். இது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர், நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம பையிங் செல்லிங் எல்லாமே பண்ண போகிறோம். இதில் வந்து நான் இப்போ வந்து கமாடிட்டி லிங்க் பண்ணியிருக்கேன், ஈக்விட்டி லிங்க் பண்ணியிருக்கேன், கரன்சி லிங்க் பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ஷன்ஸ், பெட்டிங், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம முதல்ல இந்த மார்க்கெட் வாட்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாக நம்ம பை செல் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்டிபி, எல்டிபி அப்படின்னாலே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான், சிஎம்பினாலும் ஒன்று தான், எல்டிபினாலும் ஒன்று தான். அடுத்தது பிட் குவான்டிட்டி, பிட் ரேட், ஆஸ்க் ரேட், ஆஸ்க் குவான்டிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. பி ஃபார் பையர் ஞாபகத்தில் இஷ்டம் நல்லாயிருக்கும், பி ஃபார் பையர் பிட் குவான்டிட்டி, அதாவது பையிங் குவான்டிட்டி, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த ரேட்னா வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதான் அந்த பிட் ரேட் அப்படிங்கிறது. ஆஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, அதுதான் இந்த ஆஸ்க் குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டல் ஆஸ்க்கு டோட்டல் பிட்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் செல்லிங் குவான்டிட்டி தான், பையிங் குவான்டிட்டி தான், ஆனால் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். உதாரணமாக நான் ஒரு ஷேரை வந்து வாங்கியிருக்கேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி வாங்கியிருக்கேன், க்ரூட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 4300 நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய டார்கெட் 4320 அப்படின்னா நான் இங்கே உள்ள ஆஸ்கில் குவான்டிட்டி இந்த ப்ரெசண்ட்டாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். எனக்கு கொண்டு எங்கே வச்சுருப்பாங்க, டோட்டல் ஆஸ் குவான்டில் வச்சுருப்பாங்க, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். எப்போ அந்த ரேட் எல்டிபிக்கு வருதோ அப்போ என்னை அங்கேருந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்க்கே கேட்டுட்டு இருக்கோங்க, பார்கெயின் பண்ணுறவங்க இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இந்த இடம்ல ரொம்ப முக்கியமான காலம், பையர் அதிகமாக இருக்காங்களா செல்லர் அதிகமாக இருக்காங்களான்னு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு முறை பார்க்க வேண்டியது இருக்கும். அது இங்கே ஒரு டிஸ்பிளேயில் காமிச்சிடுறாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பையர் பிட் குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா டிமாண்ட் அதிகம், டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஏற ஆரம்பிக்கும். இதில் ஒரு ஸ்மால் இண்டிகேஷன் தான், இதுதான் மெயின் நியூஸ்ன்னு சொல்ல மாட்டோம், பட் இது ஒரு நல்ல அடிப்படையான ஒரு விஷயம், பையர் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு. கமாடிட்டி மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே இந்த தகவல் தரப்படும், நம்ம போய் அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுக்கணும் பார்க்கறது முக்கியம், இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் காலைல ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ரைஸ் இருந்தாங்க, இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ ஹை போயிருக்காங்க, எவ்வளோ லோ போயிருக்காங்க, எவ்வளோ ப்ரீவியஸ் க்ளோஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் நேற்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ். பட் எப்போதுமே ஒரு கவனிச்சிருக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸாக வராது, அது கொஞ்சம் ஒரு அப்லையோ இல்லை டவுன்லேயோ தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்டிபி அண்ட் த க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ உதாரணமாக க்ரூட் ஆயில் 4301 நேற்றுக்கு அதோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 4329. ஸோ அதனால் வந்து என்ன போட்டிருக்காங்க, -0.65 போட்டிருக்காங்க, அதாவது நெகட்டிவ், நேற்றை விட இன்றைக்கி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேற்றை விட ரேட் ஏறிட்டு இருக்குன்னா இதே உங்களுக்கு பாசிட்டிவில் போட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஏடிபி, ஏடிபி அப்படின்னா ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ், ஓப்பன் ப்ளஸ் ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 3. ஸோ அதை வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து ஏடிபியில் கொடுத்துருப்பாங்க. இதோடைய அட்வான்டேஜ் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணுறோம், இதில் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நேயர்களுக்கு இந்த மாதிரி எபிசோடில் வந்து நான் கொடுக்கக்கூடிய தகவல்களுக்கு இன்னும் நிறைய கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா சாய் ஷார்ட்டூட் அப்படிங்கிற நிறுவனம் T.Nagar ரன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் எங்கள் நிறுவனத்தை அணுகலாம், அல்லது நேரடியாக உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் தொகுத்து வழங்கலாம். அப்படி நீங்கள் கேள்விகளெல்லாம் தொகுத்து வழங்கும் போது அதை ஒரு தனி எபிசோடாக வச்சு உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம், அல்லது நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தகவலை தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். அது மட்டும் கிடையாது, எபிசோட் பற்றிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜென்ரலாக நீண்டகால பங்குகள் எதை வாங்குவது, அல்லது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் இதையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை எனக்கு வந்து நீங்கள் தந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக இந்த மார்க்கெட் வாட்ச் இந்த ஸ்க்ரீனில் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் முதல்ல என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம், நிறைய தகவல்கள் இந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் அது உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அதனால் முக்கியமான இந்த தகவல்கள் வந்து மிஷினில் இருக்கணும், இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எபிசோடில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி எப்படி ஆட் பண்ணோம் டெலிட் பண்ணோம், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இந்த மார்க்கெட் வாட்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ லைக்கும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.